ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மது மாத்தியம் லைஃப் ஸ்டைல். ஸோ நானும் மாத்தியமும் சேர்ந்து சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து ஊட்டி போயிருந்தோம். அந்த வ்ளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன சொல்கிறது, நாங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோம், எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகில் கவர் பண்ணியிருக்கேன். ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clockலாம் போய் ரீச் ஆகிட்டோம். மார்னிங் போயிட்டு ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு, த்ரெட்டுனாலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நூல்னாலேயே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கார்டன் தான் ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணியிருந்தோம். போட் ஹவுஸ்க்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து இருந்துச்சு. நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலேருந்து ஊட்டி வந்து பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் புக் பண்ண ஹோட்டல்லே இருந்து வேன் சர்வீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம வந்து எந்தெந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணணுமோ போய் பார்த்துக்கலாம். அது மூலமாக தான் நாங்கள் போயிருந்தோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணாங்க. அது போக அவங்களுக்கு வந்து ஒரு 40 rupees வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வந்து பெர் பர்சனுக்கு 340 rupees ஆச்சு. ரூமோட ரெண்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டைட்டான டைம் நினைக்கிறேன். எங்கேயுமே வந்து ரூம் வந்து கிடைக்கல. நாங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டுலாம் போகலை. ஸோ டேரெக்டாக அங்கே போயிட்டு தான் புக் பண்ணோம். இது வந்து ரொம்ப ஒரு அன்பிளான்டு ட்ரிப். அதனால தான் நீங்கள் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணிவிட்டு போகிறது தான் உங்களுக்கு சேஃபு. சம்டைம்ஸ் ரூம் கிடைக்கலன்னா கஷ்டமாக போயிடும். ஏன்னா நாங்கள் போன நேரமே ரூமே அவைலபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஒரே நிறைய பிளேசஸில் தேடணும், கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக வந்து ஒரே ஒரு ஹோட்டலில் வந்து இருந்துச்சு. நாகர் ரெசிடென்சி அப்படிங்கிறதுல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெர் டேக்கே வந்து 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துச்சு. நாங்கள் 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ 6000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 6500 சம்திங் வந்துச்சு. நான் ரூம் டூரெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். நான் நடுவில் வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இப்போ த்ரெட் கார்டன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். 50 ladies ட்ரைனிங் கொடுத்து 12 வருஷம் ஆச்சு இந்த கார்டன் பண்ண. ஊசியோ மிஷினோ எதுவுமே யூஸ் பண்ணல, கையில் செஞ்சுருக்காங்க. எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா, ஷர்ட் கலரில் வர கேன்வாஸ் மெட்டீரியலை பூ ஷேப்ல எலை ஷேப்ல கட் பண்ணி கையில நூல் சுத்தி இருக்காங்க. தண்டுக்கு மட்டும் காப்பர் கம்பி யூஸ் பண்ணிருக்காங்க. கலரிங்கோ பிரிண்டிங்கோ கிடையாது, கலர் த்ரெட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்ல சாம்பிள் இருக்கு, தொட்டு பாருங்க. கல்லு மரல ஒரிஜினல் பில் பாறமையில இருக்க பாச தண்ணியில இருக்க தாமரை எல்லாம் நூலாலேயே செஞ்சது. தேங்க்யூ.
ஸோ ஃபைனலாக பார்க்குறதுக்காக வந்து சாம்பிள் வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம டச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் நூல் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து விசிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகிறதுக்கு வந்து சார்ஜ் தான். பெர் ஹெட்டுக்கு 60 ஏதோ சார்ஜ் பண்ணாங்க. மொபைலில் வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு அடிஷ்னல் சார்ஜ். அப்புறமா நம்ம போனது தான் போட் ஹவுஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே. அப்புறமா உள்ளே போய் என்டர் ஆயாச்சு. போயிட்டு நாங்கள் வந்து போட் ஹவுஸில் வந்து போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து பெடல் பண்ணவே இல்லை, ஏன்னா என்னால் பெடல் பண்ணவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றே மட்டும்தான் பெடல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறமா லைட்டாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு போட் ஹவுஸ்லேருந்து அப்புறமா கிளம்பிட்டோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். பார்ப்பீங்க, இது ஊட்டி டு குன்னூர், குன்னூர் டு மேட்டுப்பாளையம் போகிற மினி ட்ரெயின் ட்ராக்.
ஊட்டில இருந்து மேட்டுப்பாளையம் சொன்னீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஆகும். இந்த மாதிரி வண்டியில போனா 1.5 மணி நேரத்துல போல ட்ரெயின்ல போனீங்கன்னா 5 மணி நேரம் ஆகும். உயிரை படம் பார்த்திருக்கீங்களா? கையா கையன்னு ஒரு சாங் வருதுல, அந்த சாங்கில இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. உள்ள போறது உள்ளவருக்கு வந்து 10 ரூபாய் என்ட்ரன்ஸ் இருக்கு, கேமராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நேரம் மேலே போனீங்கன்னா அங்கே டெலஸ்கோப் இருக்கு. டெலஸ்கோப் ரெண்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துல வண்டிகிட்ட வரணும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபாய் கலெக்ட் பண்ணுவோம். என்னோட கைட் ஃபீஸ் இந்த ஸ்பாட் முடிஞ்சோன்னு என்னோட கைட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவோம் சரிங்களா? சொன்னா பேசா பாபி நமக்கு குன்னூர் ஜாரி குன்னூர் ஜானகி ரஸ்தாமி ஃபுல்லாக பழைய இந்தி நடிகை மும்தாஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓல்டு சினி ஆக்டர் மும்தாஜ், அவங்க ஹஸ்பண்ட் மயூர் மத்வானி, அவங்களோட டீ எஸ்டேட் இது ஃபுல்லாக. சிங்காரா டீ எஸ்டேட்டு சவுத் இந்தியாவில் நம்பர் ஒன் டீ எஸ்டேட் சிங்காரா. இதே பிராண்டட் நேம் பார்த்தீங்கன்னா ஹில் கிரீன். அவங்களது டீ எஸ்டேட்டு ஓன் ப்ராப்பர்ட்டி. வந்து நிறைய தமிழ் பிக்சர் இந்தி பிக்சர் எடுத்துருக்காங்க. அதை டீ கார்டன் ஷூட்டிங் ஸ்பாட். இந்த டீ பிளான்ட் இருக்கு பாருங்கள். இந்த டீ பிளான்ட்ஸோட பொட்டானிக்கல் நேம் கெமிலியா சினோசஸ். ஒரு டைம் இந்த டீ பிளான்ட் வச்சாங்கன்னா 100 வருஷம் லைஃப் இருக்கும். 100 வருஷம் முடிஞ்சோன்னு ஃபுல்லாக வேரோட எடுத்துகிட்டு புதுசாக டீ பிளான்ட் வைப்பாங்க. 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஆஃப் கட் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் 6 மந்த்ல டீ லீவ்ஸ் வந்துடும். கட் பண்ணுற லீவ் டீ எஸ்டேட் சென்டரில் பாருங்கள். பெரிய பெரிய மரம் இருக்குது, சில்வர் ஓக் மரம். அது எதனால் வச்சிருக்குன்னா மழை டைமில் வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும், தண்ணி இழுத்து வச்சுக்கும். டீ பிளான்ட்ஸோட ரூட்ஸ் நல்லா ஈரமாக இருக்கும். அதை டீ எஸ்டேட்டில் அந்த ட்ரீ இருக்குது, சில்வர் ஓக் ட்ரீ. எதுக்குன்னு தனியாக தண்ணி விட மாட்டாங்க, மழை தண்ணி விடுத்த நேச்சுரல் வாட்டர். இங்கே டீ லேபர்ஸ் டீ இலை பறிக்கிறாங்க பாருங்கள். 15 நாளைக்கு ஒரு டைம் டீ இலை பறிப்பாங்க. ஒரு பட்டு 2 இலை மட்டும் தான் பறிப்பாங்க. பறிச்சுட்டு 8 ஹவர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு மிஷினில் போட்டு கட் பண்ணுவாங்க. இந்த பட்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஆர் ஒயிட் டீ தயார் பண்ணுவாங்க. க்ரீன் டீனா டயபிட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ், ஆன்டிஆக்சிடென்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் க்ரீன் டீ. இதுக்கு மேலே ஒயிட் டீ ஒன்று இருக்குது, 50 கிராம், 550 ரூபா, 11000 ரூபா கிலோ. ஹார்ட் பர்சன்ட் ஆஃப் ப்ரீத்திங் கண்ட்ரோலுக்கு ரெண்டும் சன்லைட்டில் பண்ணுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கட்டிங் ஒரு நூறு நேரம் இருக்கும். நார்மல் டீ வரும், சாக்லேட் டீ வரும். சாக்லேட்டிங் கோகோ சீட்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கோம், போஸ்ட் போனிட்டா டேஸ்ட்டு. இது ஆர்டி டஸ்ட் கட்டிங், மசாலா, ஜிஞ்சர், காடமும், ஃப்ளேவர்ஸ் டீ. இந்த டீ மட்டும் தான் பறிப்பாங்க. இந்த டீ எல்லாம் நெக்ஸ்ட் ஒரு ஆயில் ஃபேக்டரிக்கு ஹில் கிரீன் கம்பெனி அவுட்லெட்டு. நீலகிரி தைனம் எப்படி தயார் பண்ணுறோம்னு பார்க்கலாம். தலைவலி சளிமல் எல்லாத்துக்கு யூஸ் பண்ணுறது. மரத்தை வேரில் ஒரு ஆயில் தயார் பண்ணுறது. ஜாயின்ட் பெயினுக்கு, முட்டை வலி, கை கால் சொலுக்கு எல்லாத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹீன ஆயில் மைக்ரேனுக்கு யூஸ் பண்ணுறது, ஒத்த தலைவலி, சைனஸ்க்கு. இதுமாதிரி நிறைய ஆயில் வெரைட்டிஸ் இருக்குது கம்பெனி அவுட்லெட்டில். 3 வெரைட்டி டீ டேஸ்ட் தருவாங்க, ஃப்ரீ சாம்பிள். டீ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா டீ போடுறது வாங்கினேன்னா வாங்கிக்கலாம். ஒரு ஆயில் சாக்லேட் எல்லாம் இருக்குது பாருங்கள், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் ஆயில் ஃபேக்டரி, ஹில் கிரீன் கம்பெனி அவுட்லெட். கண்ணு மூடாதீங்க. இந்த ஆயிலோட பேர் வந்து ஈனாயில் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டே இருந்து மெல்ட் பண்ணுவோம். மெல்ட்டர் லிக்விட் மாதிரி இந்த மாதிரி வந்து 1 ஹவர் ரூம் டெம்பரேச்சர் கூல் பண்ணிட்டு தேவைப்பட்ட முடிச்சதுனால நீங்கள் மோல்டு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். Yeah.
ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடம் தான். ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு சூப்பரான லொக்கேஷனில் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டுக்கு தான் வெயிட்டிங். என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் ஃப்ரை, இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டு பேருக்குமே சேமாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபுட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா வேனில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா, அதுக்கப்புறமா பொட்டானிக்கல் கார்டன்லாம் கொஞ்சம் நிறைய பிளேசஸ் வந்து அவங்க வந்து அலோ பண்ணாமல் இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 7th வந்து அங்கே ஏதோ ஃப்ளவர் ஷோ ஏதோ பண்ணுறாங்க. அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அதுக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு பொட்டானிக்கல் கார்டனில். அப்புறமா ஒரு வழியாக பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு போனோம். பட் அங்கே போனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுலலாம் இல்லை கார்டன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஏதோ அவங்க வந்து அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறனால அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏதோ மொக்கையாக இருந்துச்சு. சரி ஓகே, போனதுக்கு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து பெர் பர்சனுக்கு 50 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது போக நீங்கள் வந்து வீடியோ கேமரா அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்க, மொபைலுக்கு சார்ஜ் இல்லை. மற்றபடி கேமராஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கும் அடிஷ்னல் சார்ஜ் தான். நான் பெருசாக வீடியோ எடுக்கலை இங்கே. இதுக்கு முன்னாடி வந்து ஊட்டியில் வந்து எந்தெந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் சூப்பராக இருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு போயாச்சு, லைட்டாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பேக்கரி இருந்துச்சு. ஒரு சிக்கன் சாஃப்ட் ரோல் தான் வாங்கியிருந்தோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாஃப்ட் ரோல் ரேட் பார்த்தீங்கன்னா 60 rupees அப்படி வரும். இது வெறும் 20 rupees தான். லைட்டாக இது கொஞ்சம் கரிஞ்சிருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு அப்படியே அந்த நாள் வந்து போச்சு. அப்புறமா நைட்டு வந்து பிரேக் டிஃபன் சாப்பிட்டோமா, ஏதோ லைட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு அப்படியே தூங்கணும். ஸோ அந்த டே அப்படியே போச்சு. நெக்ஸ்ட் டே வ்ளாக் வந்து பெருசாக இருக்காது, நான் ஜஸ்ட் ரூம் டூர், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் எப்படி ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா நானே வந்து போகும்போது நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஆனால் எனக்கு எந்த வீடியோலுமே வந்து ஒரு ஐடியா இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு கிளியர் கட்டாக எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதான் ரொம்ப ரொம்ப அன்பிளான்டாக போனோம். ஸோ உங்களுக்கு நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மேபி யாராவது ஒருத்தவங்களுக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதுக்காக தான். ஸோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் இட். ஸோ கிரிக்கெட் ஓடிட்டே இருக்கு, கிரிக்கெட் பார்த்துட்டே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.